முதுநிலை நீட் தேர்வு கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டதால் நாடு முழுவதும் தேர்வெழுத தயாரான மருத்துவர்கள் அவதி. தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திரா தேர்வு மையத்திற்கு சென்ற 30-க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தவிப்பு. முன்னெச்சரிக்கை என்ற பெயரில் கடைசி நேரத்தில் நீட் முதுநிலை தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு கண்டனம் வலுக்கிறது. இளநிலை நீட் போன்று வினாத்தாள் கசிந்ததால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதா என்று கல்வியாளர்கள் கேள்வி. முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் ஒன்றிய அரசு விரக்தியில் தள்ளியிருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. மோடி ஆட்சியில் கல்வித்துறை சீரடைந்திருப்பதற்கு முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைப்பே சான்று என்று ராகுல் காந்தி கடும் விமர்சனம். திறமையற்ற மோடி அரசால் லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய அன்புமணி வலியுறுத்தல். மாணவர்களின் மன உளைச்சலுக்கு ஒன்றிய அரசுதான் பொறுப்பு என முத்தரசன் விமர்சனம். முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதை கண்டித்து குஜராத்தில் மாணவர்கள் போராட்டம். கருணை மதிப்பெண் பெற்றவர்களுக்கு மறு நீட் தேர்வு நடத்துவதற்கு எதிராகவும் முழக்கம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்தது உண்மை. ஒன்றிய அரசிடம் தாக்கல் செய்யப்பட்ட விசாரணை அறிக்கையில் பீகார் போலீஸ் தகவல். தமிழ்நாடு மீனவர்கள் 22 பேரை சிறைபிடித்தது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நடவடிக்கை. தமிழ்நாட்டில் 7 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. நாளையும் நாளை மறுநாளும் 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். இருபது ஓவர் உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி அளித்தது ஆப்கானிஸ்தான். 21 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.